டர்போ டைம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னோட இந்த புதிய ஷேர் மார்க்கெட் சேனலுக்கு எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இந்த வீடியோவில் ஷேர் மார்க்கெட்டு இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இந்த சேனலில் டெய்லியுமே ஷேர் மார்க்கெட் பற்றி வீடியோ போடலான்னு இருக்கிறேன். போன வாரம் திங்கக்கிழமையிலேருந்து வேலைக்கிழமை வரைக்கும் வீடியோ போட்டேன். ஃப்ரைடே மட்டும் போட முடியாமல் போயிடுச்சு. புதன் வியாழன்லாம் நல்லா அப்பாக இருந்தது. வெள்ளிக்கிழமை கேப் அப் ஓப்பனிங் பண்ணி கொஞ்சம் ப்ராஃபிட் புக் பண்ணி இறக்கிட்டாங்க. இருந்தாலும் மொத்த அளவில் ப்ளஸில் முடிஞ்சிருக்கு. இன்ட்ரா ட்ரேடருக்கு வேணால் லாங் வாங்கியிருந்தவங்களுக்கு லாஸ் வந்திருக்கும். மற்றபடிக்கு ப்ராடர் மார்க்கெட்ஸு ரொம்ப அப்பாயிட்டிருக்குது. இந்த வாரமும் அப் ட்ரெண்டு தொடரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. வொலாட்டிலிட்டி இருக்கத்தான் செய்யும். உலக அளவில் மேக்ரோ எக்கனாமிக் ஈவெண்ட்ஸு அப்புறம் குளோபல் ஆயில் ப்ரைஸு அதெல்லாம் வச்சு வொலாட்டிலிட்டி இருக்கும். இருந்தாலும் ஈவென்ட்ஸோலாம் மேலே போகும் அப்படின்னு தான் எதிர்பார்க்குறாங்க. அப்புறம் இந்த செப்டம்பர் மாதம் பொதுவாகவே எல்லா மார்க்கெட்டும் நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த அடிப்படையிலையும் இந்த மாதமே கூட ஆல்டைம் ஹைக்கு போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. நம்ம இந்தியன் மார்க்கெட்டு ஆல்டைம் ஹைலேருந்து ஸ்ட்ரைக்கிங் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. போன வாரம் மார்க்கெட்டு 1.7% அப்பாக இருக்குது. ஒரு வாரத்தில் உயர்ந்திருக்குது. மெயினாக ஆயில் ப்ரைஸ் குறைஞ்சதை வச்சு, அப்புறம் ஃபாரின் இன்ஃப்ளோஸு பணம் வெளிநாட்டு பணம் உள்ளே வந்து உள்ளது அதை வச்சு ஏறி இருக்குது. ஐடி செக்டாரு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, பேங்க்ஸு, மெட்டல் செக்டாரு அதெல்லாம் 2%லேருந்து 4% வரைக்கும் ஏறி இருக்குது. நிப்டி ஒரு வாரத்தில் 300 பாயிண்ட் ஏறி இருக்குது. சென்செக்ஸ் 1000 பாயிண்ட் ஏறி இருக்குது. அப்புறம் மிட்கேப்பு 2% ஏறி இருக்குது. ஸ்மால் கேப்பு 3%க்கு மேலே ஏறி இருக்குது. இதுதான் தொடர்ந்து நான் சொல்லிட்டு வர்றேன். மார்க்கெட்டு பூஸ்டே வந்து மிட்கேப்பு, ஸ்மால் கேப்பு, ப்ராடக்ட் மார்க்கெட்டு அவுட் பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்குது இண்டெக்ஸை விட. முன்னமெல்லாம் பார்த்தோம்னா சென்செக்ஸு, நிப்டி மட்டும் ஏற்றுற மாதிரி காமிச்சிட்டு ஸ்மால் கேப், மிட் கேப்லாம் ப்ராடர் மார்க்கெட் அடிச்சிருவாங்க. ப்ராடர் மார்க்கெட் ஏறாது. இப்போ இண்டெக்ஸை விட ப்ராடர் மார்க்கெட் நல்லா ஏறிகிட்டு இருக்குது ஒவ்வொரு வாரமும். அதை வச்சு பார்த்தோம்னா மார்க்கெட் புல் ட்ரெண்ட் தான் இருக்குது. அப்புறம் இன்ஃப்ளேஷன் நம்பர்ஸ் வெளியிடுவாங்க. இந்தியாவிலையும் வெளியிடுவாங்க, அமெரிக்காலையும் வெளியிடுவாங்க. அதை வச்சு ஒரு தாக்கம் இருக்கும். மண்டே மார்க்கெட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா சிங்கப்பூர் நிப்டி இப்போதைக்கு ஒரு 20 பாயிண்ட் தான் ப்ளஸ் காட்டுது. இருந்தாலும் ஃப்ளாட் டு பாசிட்டிவ் ஓப்பனிங் கண்டிப்பாக இருக்கும். நெகட்டிவ் ஓப்பனிங் இருக்காது சொல்ல முடியாது. கொஞ்சம் அதிகமாகவும் ஓப்பன் ஆகலாம். கம்மியாக ஓப்பன் ஆச்சுன்னா மேலே தான் போகும். ரொம்ப 10 பாயிண்ட், 20 பாயிண்ட்னு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆச்சுன்னா அதுலேருந்து மேலே தான் போகும். அதிகமாக ஓப்பன் ஆச்சுன்னா கொஞ்சம் கீழே இறங்கி அப்புறம் ஏறும். அதுதான் வாய்ப்பு. அப்புறம் இந்த வாரம் என்னென்ன ஃபேக்டர்ஸ் அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவில் கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸு அந்த டேட்டா வந்து மண்டே வெளியிடுறாங்க. அதுவும் இந்த மாத கடைசியில் மானிட்ரி பாலிசி கமிட்டி மீட்டிங் வேறு இருக்குது, அதுக்கு முன்னாடியே வெளியிடுறாங்க. ஜூலை மாதம் அந்த இன்ஃப்ளேஷன் 6.71 இருந்தது. இந்த மாதமும் அதே ரேஞ்சில் இருக்கும், பெருசாக மாற்றம் இருக்காதுன்னு எதிர்பார்க்குறாங்க. அப்படியே இருந்ததுன்னா அப்புறம் இந்த மாத கடைசியில் ரிசர்வ் பேங்க்கு ஒரு கேலிப்ரேட்டர் அப்ரோச் இருக்கும், ஒரு பேலன்ஸ்டு அப்ரோச் இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. அப்புறம் ஐஐபி டேட்டா, இண்டஸ்ட்ரியல் இன்புட்டு அதுவும் வெளியிடுவாங்க மண்டே. ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸு அது வந்து புதன்கிழமை வெளியிடுறாங்க. ஃப்ரைடே ஃப்ரைடே ஃபாரெக்ஸ் ரிசர்வ் எவ்வளவு இருக்குது, அந்நீச்சலாவணி கையிருப்பு எவ்வளவு இருக்குது அப்படின்றதையும் வெளியிடுவாங்க. பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் டேட்டா அதுவும் வியாழக்கிழமை வெளியிடுவாங்க. பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட்னால் எக்ஸ்போர்ட்டுக்கும் இம்போர்ட்டுக்கும் என்ன வித்தியாசம், நம்ம நாட்டில் பெரும்பாலும் எக்ஸ்போர்ட்டை விட இம்போர்ட் தான் அதிகம் பண்ணுறாங்க. அதனால தான் ட்ரேட் டிஃபிசிட் வருது. இம்போர்ட்டை விட எக்ஸ்போர்ட் அதிகமாக இருந்ததுன்னா ரூபாயோட மதிப்பும் கூடும். அதுக்கெல்லாம் இப்போ வாய்ப்பு இல்லை. அப்புறம் அமெரிக்காலையும் இன்ஃப்ளேஷன் டேட்டா வெளியிடுறாங்க, செவ்வாய்க்கிழமை வெளியிடுறாங்க. அப்புறம் 20ஆம் தேதி 21ஆம் தேதி ஃபெடரல் ரிசர்வு அது மீட்டிங் போடுது, அது கண்டிப்பாக ரேட்டு ஹைக் பண்ணும். இந்த வாரம் யூரோப்லேயும் பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் டேட்டா, இன்ஃப்ளேஷன் டேட்டா, இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் டேட்டா அது யூரோ ஜோன்லேயும் அறிவிக்கிறாங்க. அப்புறம் ஜப்பான்லேயும் மெச்சின் டூல் ஆர்டர்ஸ் சில இண்டஸ்ட்ரி சம்மந்தப்பட்ட டேட்டாஸ் வெளியிடுறாங்க. சைனாவிலையும் ஃப்ரைடே இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் டேட்டா, ரீட்டெயில் சேல்ஸ் டேட்டா, அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டு அதெல்லாம் அறிவிக்கிறாங்க. போன வாரம் க்ரூட் ஆயில் ப்ரைஸு $90 கீழே வந்தாலும் அப்புறம் ஒரு $2 ரெக்கவர் ஆயிடுச்சு. $92 பக்கம் ட்ரேட் ஆகிட்டுருக்குது. இருந்தாலும் க்ரூட் ஆயில் ப்ரைஸ் அந்த $100 கீழேயே இருந்ததுன்னா கண்டிப்பாக ஈக்விட்டி மார்க்கெட்டில் இந்த வாரமும் ஒரு நல்ல ரெக்கவரி இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. அப்புறம் இந்திய ரூபாயின் மதிப்பு அந்த 80 ரூபாய்க்கு பக்கத்துலேயே இருந்துகிட்ருக்குது. டாலர் வந்து உலகளவில் எல்லா கரன்சிக்கு எதிராக நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால ரூபாயின் மதிப்பு அதுக்கு எதிராக அந்தளவுக்கு ஒன்றும் ஸ்ட்ரென்தன் பண்ண முடியல, அப்ரிசியேட் ஆக மாட்டேங்குது. ரூபாயின் மதிப்பு உயரணும்னா நம்ம இம்போர்ட்டை குறைக்கணும், அந்நீச்சலாவணி செலவு செலவை குறைக்கணும்,
நம்ம நாட்டில் தான் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்லேருந்து கிரிப்டோ ட்ரேடிங்லேருந்து எல்லாமே பணம் வெளியே போகுது. அப்புறம் கருப்பு பணம், ஹவாலா பணம் அப்படின்னு எல்லா பணமும் வெளியே போகுது. அதனால் ரூபாயின் மதிப்பு ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கெல்லாம் வாய்ப்பு கம்மி தான். அப்புறம் ஃபாரின் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸு தொடர்ந்து பை பண்ணிகிட்டே இருக்காங்க. நம்ம நாட்டில் பணம், வெளிநாட்டு பணம் உள்ளே வந்து விழுந்துகிட்டே இருக்குது. அதை வச்சு தான் மார்க்கெட் ஏறிட்டு இருக்குது. போன வாரம் 6,100 கோடிக்கு பையும் போட்டிருக்காங்க எஃப்ஐஐ. அப்புறம் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸு கொஞ்சம் செல்லிங் தான் போட்டிருக்காங்க. போன வாரம் 352 கோடிக்கு அவங்க விற்கும்போது இவங்க வாங்கிட்டு இருந்தாங்க, அவங்க வாங்கும்போது இவங்க விற்கிறாங்க. எஃப்ஐஐ இந்த மாதம் பணம் உள்ளே வந்து விழுகும், அப்போ வந்து ஆல் டைம் போயிடும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. அப்புறம் எஃப்என்டோ மார்க்கெட்டில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தோம்னா 18,000 கால் ஸ்ட்ரைக்கில் அதிகம் கான்ட்ராக்ட் இருக்குது, 19,000 கால் ஸ்ட்ரைக்கிலையும் அதிக கான்ட்ராக்ட் இருக்குதுன்றாங்க. மேக்ஸிமம் புட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து 17,000, 17,500, 17,700 அதிலெல்லாம் புட்டு அதிகமாக இருக்குன்றாங்க. இந்த மாத கான்ட்ராக்ட்களை கணக்கு வச்சு பார்த்தோம்னா புட் ரைட்டிங் தான் அதிகமாக இருக்குன்றாங்க காலை விட. இருந்தாலும் இந்த வீக்லி கான்ட்ராக்ட்னு பார்த்தோம்னா கால் அதிகமாக இருக்குது அப்படின்றாங்க, புட்டை விட கால் அதிகமாக இருக்குது அப்படின்றாங்க. அதனால் இந்த வாரம் கொஞ்சம் கன்சல்டேஷன் தான் இருக்கும், கொஞ்சம் மியூட்டடாக இருக்கும் க்ரோத்து அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்கு அந்த ஐபிஓ வந்து தேர்ஸ்டே வந்து லிஸ்டிங் ஆகுது, மார்க்கெட்டில் லிஸ்டிங் பண்ணிடுவாங்க, ஓப்பன் ஆகும். அது இஷ்யூ ப்ரைஸ் வந்து 525 ரூபா. மண்டே வந்து ஷேர் அலாட்மெண்ட்லாம் முடிச்சிருவாங்க. அப்புறம் எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு பார்க்கலாம். கண்டிப்பாக பாசிட்டிவ் ஓப்பனிங் தான் பண்ணுவாங்க, ஏமாற்ற மாட்டாங்க. அப்புறம் நிறைய கார்ப்பரேட் கம்பெனிகள் வந்து மீட்டிங் போட்டு டிவிடெண்ட் அறிவிக்கிறாங்க, பார்க்கலாம் அடுத்த வீடியோவில். நன்றி, வணக்கம்.